அப்டேட் வெர்ஷனில் இந்த நெக் ஷேப்ஸ் வந்து டீஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த நெக் ஷேப்பை வச்சுக்க முடியும். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதுக்கு கேஷுவல் ரவுண்ட் இருக்குது, நான் மெஷர்மெண்ட் ஃபார்ம்லேருந்து வரேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கஸ்டமருடைய மெஷர்மெண்ட் நான் ஒன்று என்டர் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுக்கு தேவையான கேஷுவல் ப்ளவுஸு. ஸோ இந்த கேஷுவல் ப்ளவுஸு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது ரவுண்ட் நெக் இல்லை ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் நான் போட போகிறேன், இல்லை என்னுடைய கஸ்டமருக்கு ஸ்கொயர் நெக் வைக்க போகிறோம் அப்படின்னா, தனியாக ஒரு கஸ்டமருக்கு பண்ணும்போது நாம் இதே ஆப்ஷனுக்குள்ளே போய் என்ன ஷேப் தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். எனக்கு இல்லை ஒரு பாட் நெக் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு பாட் நெக் ஓகே. அப்போ இல்லை எனக்கு எல்லா கஸ்டமருக்கும் நெக் ஷேப்ஸ் நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவேன், ஸோ எனக்கு ஃபார் நெக் டிசைன் வேணும் அப்படின்னா ஃபார் நெக் டிசைன். ஸோ அதை வந்து ஆனால் நான் எல்லா கஸ்டமருக்கும் டிஃபால்ட்டாக எனக்கு வேணுங்கும் போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே டைரெக்டாக அட்வான்ஸ்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் செட்டிங் ஃபைல், இந்த செட்டிங்குக்குள்ளே அகெயின் ஒரு செட்டிங் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து பிஃபோர் செட் ஆஸ் டிஃபால்ட் நெக் மாடல் நார்மல், அப்போது அதை ரைட் கிளிக் பண்ணணும், செட் ஆஸ் டிஃபால்ட்டுன்னு வரும், எஸ் கொடுத்துடணும். ஸோ அப்போ என்னாகும், என்னுடைய பேக் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெயிட்டில் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய நெக் பேட்டர்ன்ஸ் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் கேன்வாஸ் ட்ரா பண்ணுறது அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்போ அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டில் மாறியிருக்கும். நான் அதுக்கப்புறம் எந்த கஸ்டமருக்காக இருந்தாலும் இங்கே வந்து எனக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக மாறிக்கும், நெக் ஷேப்புங்கிறது வராது. ஸோ ஃப்ரெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு, அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அந்த அட்வான்ஸ்க்குள்ளே போய் அந்த செட்டிங்கை வந்து செட் ஆஸ் டிஃபால்ட்டுன்னு பண்ணணும். இல்லை நான் இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் மந்த் எல்லாம், இந்த மந்த் எனக்கு மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் டைரெக்டாகவே இதில் வேணும், எப்போ வேணாலும் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு நீங்களே கஸ்டமைஸ்ட் பண்ணிக்கலாம். நான் லீஃப் நெக் போடுறேன், ஸோ எனக்கு இந்த லீஃப் நெக் தான் வந்துட்டு என்னுடைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் நீங்கள் இதை எது வேணாலும் மாற்றிக்கலாம். பட் இப்போ நான் டிஃபால்ட்டாக நான் வேறு எதுவும் சேஞ்சஸ் கொடுக்கல, அதனால் நான் இப்போ கரண்ட்டாக என்னுடைய கஸ்டமருக்கு தேவை அப்படிங்கும்போது நான் இந்த லீஃப் ஷேப்பே போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ நான் வேறு ஏதாவது கஸ்டமருக்கு போகும்போது பேட்டர்னில் நான் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணி வச்சுருந்தது தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு எல்லாத்துக்குமேவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.